ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்தோம் பூவெல்லாம் வந்து மாலை போட்டெல்லாம் சொல்ற மாதிரி இப்போ ரெண்டாவது புறமா பாத்தீங்கன்னா நம்ம தாமரையும் அமீரும் வந்துட்டு செம்மையாக கத்துக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இதுனால வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தாமரைக்கு எதிரா இல்லை தாமரைக்கு எதிராக கிடையாது தாமரை யூக்களுக்கு யார் கத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அமீர் வந்துட்டு தாமரையே தூக்கி சாப்பிட்டுருவார் போல ஸோ இது வரைக்கும் தாமரைக்கு யூக்களாக செம்மையாக கத்தி பேசுனது அமீர் மட்டும் தாங்க ஸோ சும்மா கத்தி பேசிட்டா எல்லாருமே அமைதியாகிடுவாங்கன்னு எதிர்பார்த்த தாமரைக்கு இது டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய செருப்படின்றத டவுட்டே கிடையாது தாமரை யாரை என்ன ஆனாலும் கத்தி பேசுவாங்க ஆனால் எதுக்கு கத்தி பேசினாங்கன்னா ஐயோ நான் வில்லேஜ் பொண்ணு என்ன வந்துட்டு கத்தி பேசிடும் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுருவாங்க இதுதான் தாமரையோட கால ஸ்ட்ராட்டஜியே கூட ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் தாமரை வந்துட்டு யாரோனாலும் சண்டைக்குவாங்க ஆனால் இவங்க கூட யாராவது சண்டைக்கு போயிட்டால் கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அமீர் வந்துட்டு நீ எதுக்கு என்ன கத்துற சும்மா கத்தி பேசாதாக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுல என்ன மேட்ருனா அவர் கத்தி பேசாதாக்கான்னு சொல்லும் போது அவரும் தான் பேசுறாரு ஆனா அக்கான்னு சொல்லும் போது சமையா இருக்குதுங்க அது சூப்பரா சூப்பரா இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இது என்னன்னா இந்த முட்டை டாஸ்க பத்தி தான் மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது தாமரை முட்டை டாஸ்க்ல வந்துட்டு சும்மா எல்லாமே டீமா அப்படி அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க சோ இவங்க மட்டும் அதாவது அமீரை பத்தி பேசிருக்காங்க பொருள் அதனால அமீர் வந்துட்டு சம்மகாண்ட ஆயிட்டாரு

தாமரை அமீர்கிட்ட கத்தி பேசாத வழக்கம் போல பெரிய ஐடியா போய் கத்தி பேசிக்கோ மேல்மீது போன்ற செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்